ஆன்லைனில் உங்களுக்கு ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. இப்போ நான் சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு லேட்டஸ்ட்டு ஓட்டர் ஐடி இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் வச்சுருக்க ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுளில் ஓட்டர் இசிஐ அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் பாருங்கள், voter.eci.gov.in அப்படிங்கிற கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டருக்கான எல்லா சர்வீஸும் நீங்கள் இதில் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்க, இந்த சர்வீஸ் வந்து உங்களுக்கு நியூ ஓட்டர் ஐடி எடுக்கிறதுக்கான சர்வீஸ். இதுக்கான வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல 5 மினிட்ஸ்ல ஓட்டர் ஐடி புதுசா எப்படி எடுக்கிறது ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கும். இது அப்ளை பண்ணி எல்லாருக்குமே ஓட்டர் ஐடி ரிசீவ் ஆச்சு. இந்த வீடியோ நீங்க பார்த்து ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்காக என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க, வெளிநாட்டில் இருக்கும் இந்தியர்கள் வந்து எப்படி ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபார்ம் 6A. அடுத்து பாருங்க, உங்களுக்கு அடுத்து யூஸ்ஃபுல்லானது இந்த ஃபார்ம் 8 அப்படிங்கிறது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, உங்களுடைய நேம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு, இல்லை உங்களுக்கு கார்டு தொலைஞ்சிருச்சு, பழைய கார்டு உடஞ்சிருச்சு, புது கார்டு வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த ஃபார்ம் 8 தான். இந்த ஃபார்ம் 8 தான் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால் ஃபார்ம் 8க்கான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதில் ரிஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்குது பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் இந்த ஓட்டர் ஐடியில் எது கம்ப்ளைண்ட் அப்படின்னா இந்த கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் பாருங்கள், ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணியிருந்தாலோ இல்லை புதுசு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருந்தாலோ அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாலோ இந்த ட்ராக் அப்ளிகேஷனில் போய் தான் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். இதுக்கான வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு இருக்குல்ல, உங்கள் ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு நீங்கள் எப்படி எலெக்ஷனில் எந்த வார்டுக்கு எந்த பூத்துக்கு என்ன நம்பர் அப்படிங்கிறதெல்லாம் இதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், இதில் இஎபிக் டவுன்லோடு இருக்குது பாருங்கள். இது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறது. உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் பேஜில் டாப்பில் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா லாகின் அப்படின்னு இருக்குல்ல, இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லாகின் பேஜ் வரும். இந்த லாகின் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ண வேண்டியது வரும். இது ரெண்டும் என்ட்ரி பண்ணிட்டு இங்கே இருக்கிற கேப்சா அந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. இந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இந்த இருக்குது பாருங்கள், யூசர் ஐடி பாஸ்வேர்டு உருவாக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓப்பன் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பேஜில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க, பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கேப்சாவை என்ட்ரி பண்ணிட்டு ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி கொடுத்துருப்பாங்க. அந்த ஓடிபி ரிசீவ் ஆனதும் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டு வெரிஃபை அண்ட் லாகின் அப்படின்னு இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணிருங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு ஆதார் வெப்சைட்டோட பேஜ் ஹோம் பேஜ், உங்க ஐடி லாகின் பண்ணி உங்களுக்கு லாகின் ஆயிருச்சு. லாகின் ஆயிருச்சா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி நேம் வந்திருக்கும், உங்க நேம் வந்திருக்கும், அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்க ஐடி லாகின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, லாகின் ஆனதுக்கு அப்புறம் இந்த பேஜ்ல பாத்தீங்கன்னா இஎபிக் டவுன்லோட்னு சொல்லிட்டு இந்த ரைட் சைடு கார்னர்ல இங்க இருக்கு பாருங்க, இந்த இஎபிக் டவுன்லோட் அப்படிங்கறத தான் நீங்க கிளிக் பண்ணனும் உங்களுடைய ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்றதுக்கு. சோ நான் அந்த இஎபிக் டவுன்லோட் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். இப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த பேஜ்ல என்டர் எபிக் நம்பர் அப்படினு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. இதுல வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணனும். ஓட்டர் ஐடியில நம்பர் பாத்தீங்கன்னா நீங்க வச்சிருக்க ஓட்டர் ஐடியில உங்க போட்டோ இருக்கு பாருங்க, அந்த போட்டோக்கு மேல இப்படி ஒரு நம்பர் இருக்கும். அது பழைய மாடல் ஓட்டர் ஐடி கார்டு பிவிசி கார்டு மாதிரி இருந்தாலும் சரி, இல்ல லேமினேஷன் பண்ண மாதிரி வச்சிருந்தாலும் சரி, ஓகேங்களா, இல்ல புது கார்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வச்சிருக்க எபிக் நம்பர், அது யார் பேர்ல இருக்கோ அவங்களுடைய பேர், ரிலேட்டிவ் நேம், எந்த ஸ்டேட்டு, அசம்பிளி, அவங்க கொடுத்துருக்க மொபைல் நம்பர், இது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு காமிச்சிடும். இது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ட்ரி பண்ண எபிக் நம்பர் கரெக்டாக இதிலே தெரிஞ்சிக்கலாம். இது தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளீஸ் ஆத்தன்டிகேஷன் யூஸிங் ஓடிபி அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது என்னன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஓட்டர் ஐடியில் இருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க.
சப்போஸ் உங்களுக்கு ஓடிபி சென்ட் பண்ணுற நம்பர் வந்து உங்ககிட்ட இல்லை, இல்லை நீங்கள் நம்பரே ஆட் பண்ணலை அப்படின்னா ஓட்டர் ஐடியில் எப்படி மொபைல் நம்பரை ஆட் பண்ணுறது சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள், அதுதான் அந்த வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பாருங்கள், நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்து யூஸ் பண்ணி உங்களுடைய ஓட்டர் ஐடிக்கு புதிய மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை நம்பரே நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா நம்பரை நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். பழைய நம்பர் உங்ககிட்ட இல்லைனாலும் புதிய நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். என்ட்ரி பண்ணிட்டா உங்களுக்கு அதில் எப்போ அப்டேட் ஆகும், எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். அதை நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இந்த ஸ்டெப்புக்கே வந்துருங்க, இந்த ஸ்டெப்புக்கே வந்துருங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறது இருக்கும், உங்கள் மொபைல் நம்பரோட லாஸ்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நம்பர் உங்ககிட்ட அப்டேட்டில் இருக்குது அப்படின்னா இந்த சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பாருங்கள், உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு என்டர் ஓடிபி அப்படின்னு வந்துடும். உங்கள் மொபைலில் ரிசீவ் ஆன ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ பாருங்கள், எனக்கு ரிசீவ் ஆன ஓடிபியை நான் என்ட்ரி பண்ணிட்டேன். என்ட்ரி பண்ணிட்டு இந்த வெரிஃபை அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணது பாருங்கள், நான் என்ட்ரி பண்ண ஓடிபியை வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு டவுன்லோட் இ எபிக் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு எலக்ட்ரானிக் எபிக் அப்படிங்கிறது உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டோட டிஜிட்டல் ஃபார்மேட்டு உங்களுக்கு இந்த இடத்துல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த டவுன்லோட் இ எபிக் அப்படின்னு ஊதா கலரில் இருக்குதுல்ல, இதை நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்படி தான் உங்களுக்கு உங்களுடைய லேட்டஸ்ட் ஓட்டர் ஐடி கார்டு ஃபார்மை டிஜிட்டல் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணுறது. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்து போன ஓட்டர் ஐடி கார்டை கண்டுபிடிக்கிறது, உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கண்டுபிடிக்கிறது, ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருந்துச்சுன்னா டீட்டெயில் கண்டுபிடிக்கிறது, ஓட்டர் ஐடி கார்டோட மொபைல் நம்பர் இணைக்கிறது, புது ஓட்டர் ஐடி கிரியேட் பண்ணுறது, பழைய ஓட்டர் ஐடிக்கு புது ஓட்டர் ஐடி வாங்குறது, அது மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது, டாக்குமெண்ட் தொலைஞ்சிட்டு அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இன்கம் சர்டிஃபிகேட், நெட்வொர்க் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையான யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள போய் பாருங்க. உங்களுக்கு தேவையான வீடியோ இதுல இல்ல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளவு தாங்க, இவ்வளவு ஈஸியா தாங்க இ எபிக் டவுன்லோட் பண்றது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க் இருக்குன்னு பாருங்க, இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணுங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லையும் நீங்க செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும், எல்லாமே ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைனா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி, எல்லா பேங்கோட ஆன்லைன் பட்டா சிட்டால் லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.